நாம் பார்க்கறது பயிற்சி 1.3. எட்டாவது கணக்கில் 4000 மாணவர்கள் பயிலும் ஒரு பள்ளியில் 2000 பேருக்கு பிரெஞ்சு மொழியும், 3000 பேருக்கு தமிழ் மொழியும், 500 பேருக்கு இந்தி மொழியும் தெரியும். மேலும் 1500 பேருக்கு பிரெஞ்சு மற்றும் தமிழ், 300 பேருக்கு பிரெஞ்சு மற்றும் இந்தி, 200 பேருக்கு தமிழ் மற்றும் இந்தி, 50 பேருக்கு 3 மொழிகளும் தெரியும். இனி இந்த 3 மொழிகளும் தெரியாதவர்களின் எண்ணிக்கை கண்டுபிடிக்கணும். தெரியாதவர்களின் எண்ணிக்கை. அடுத்தது ஏதேனும் ஒரு மொழியாவது தெரிந்தவர்களின் எண்ணிக்கை. அடுத்தது இரு மொழிகள் மட்டுமே தெரிந்தவர்களின் எண்ணிக்கை. இதுல பாத்தீங்கன்னா ஏதேனும் ஒரு மொழியாவது தெரிந்தவர்களின் எண்ணிக்கை பற்றி கண்டுபிடிக்கிறார். அதுக்கப்புறம் அதுல இருந்து இதை வந்து மைனஸ் பண்ணி போட்டுக்கோம். ஏதேனும் ஒரு மொழியாவது அப்படின்னா அட்லீஸ்ட் போன காலத்திலே பார்த்தோம் அந்த 7 நம்பரை நம்ம என்ன பண்ணணும், ஆட் பண்ணி போடணும். நீ ஃபாலோ பண்ணிக்க. ஆயிரத்தி 195
அடுத்தது முன்னூறு நூத்தி ஐம்பது முன்னூறுல எவ்வளவு கிலோ ஐம்பது கிலோ எவ்வளவு வரும் கூட்டி ரெண்டாயிரத்துல கழிக்கணும் இதில் கூட்டணும் 1450 பிளஸ் 50 பிளஸ் இந்த 250 மூணையும் கூட்டு பார்க்கலாம் 1450 பிளஸ் 50 1500 1500 பிளஸ் 250 1750 2000 1750 கழிச்சினா மிச்சம் என்ன இருக்குது 1450 பிளஸ் ஐம்பது பிளஸ் 150 என்ன வருது 3000 மைனஸ் 1500 1650 இதுல 1650 கழிச்சுனா மீதி எவ்வளவு வருது 3000 மைனஸ் 1650 1350 இல்ல இந்த விடையை மட்டும் எழுதி செப்பல எழுதினா வந்து கன்ஃபியூஸ் ஆயிடும் 1350 இத நம்ம என்ன போட்டுக்கலாம் ஒரு வட்டம் அடுத்தது மீதி என்ன இருக்கு 500 இதுல எதெல்லாம் கூட்டணும் 250 பிளஸ் இந்த 50 பிளஸ் 150 250 300 400 450 1450 50 இதுல கழிச்சு வந்த நம்பர் 1450 250 ஏதேனும் ஒரு மொழியாவது தெரிந்தவர்களின் எண்ணிக்கை அதான் என்ன இருக்கு 50
பாக்கணும். B க்கு C க்கு இடையில என்ன நம்பர் இருக்கு? 150. அடுத்து எதை பாக்கணும்? மட்டுமே பேச செய்தவர்களின் எண்ணிக்கை.